இருக்கிறது. அரசால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். நம்ம மதன் ரவிச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷத்தோடும் பெருமையோடும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அவரோட சமூக வலைத்தளங்கள்ல. அப்படி அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான போஸ்டை நம்ம மதன் ரவிச்சந்திரன் போடுறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. கொஞ்ச காலமாவே அவர் ரொம்ப சீரியஸான போஸ்டையும் திமுகக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. கடைசியா அவர் கொடுத்த அறிக்கை மிக மிக சந்தோஷம் தர்றதாவும் மிகவும் பெருமை அளிக்கிறதாவும் இருக்குங்கிற மாதிரியே ஆரம்பிச்சது. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்னா, அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா சேனல், சேனல் விஷன். அந்த சேனல் விஷன் சேனலுக்கு இது வரைக்கும் 65,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. 65,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுன்னு பெரிய மைல்ஸ்டோன் இல்லையா? எல்லா சேனல்லையும் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, நான் இது வரைக்கும் வெறும் 10 வீடியோஸ் தான், இன்க்ளூடிங் ப்ரொமோ வீடியோஸோடு சேர்த்து, நான் இது வரைக்கும் வெறும் 10 வீடியோஸ் தான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 10 வீடியோஸுமே பொலிட்டிக்கல் ரீதியானது, எதுவுமே என்டர்டைன்மெண்ட் ரீதியானது கிடையாது, எதுவுமே கான்ட்ரவர்சிஸ் ரீதியானது கிடையாது. 10 டெய்லி உள்ள இம்பார்ட்டன்ட் டிபேட்ஸ் மட்டுமே நான் எடுத்திருக்கேன். அதுவும் வேற பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் தொடாத டிபேட்ஸை மட்டுமே நான் தொட்டு எடுத்திருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மிகப்பெரிய மைல்ஸ்டோன். யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இங்க எங்களோட சேனல் வளருது அப்படிங்கறதுதான் உண்மை. இது போன்ற தொடர் சப்போர்ட்டுகள் இருந்துச்சுன்னா என்னடா அரசியல்வாதிகளை பின்னும் பலம் மடங்கு என்னால கேள்விகள் கேட்டு அசத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு நம்ம மதன் ரவிச்சந்திரன். நான் மெயின் மீடியால இருந்து வெளியே வர்றது ரொம்ப தப்பான முடிவுன்னு நிறைய பேர் விமர்சிச்சாங்க. இன்னைக்கு அந்த விமர்சனங்கள் எல்லாமே பொய்யா இருக்கு. அதுக்கு காரணம் என்னோட சப்போர்ட்டர்ஸ் தான். என்னோட சப்போர்ட்டர்ஸ் நம்ம ஆள் மதன் ரவிச்சந்திரன் இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற ரீதியில எனக்கு வேக வேகமா சப்போர்ட் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, என்னோட வீடியோஸை பார்த்தாங்க. அதனால என்னால இப்போதைக்கு இதுல சஸ்டெயின் இருக்க முடியுது. என்னால தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும். இந்த சேனல்னா கூடிய சீக்கிரம் சேட்டலைட் சேனல் ஆக்குற முயற்சிகளை நான் என்னால எடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சப்ஸ்கிரைபர் மட்டுமே அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொன்னாரு. ரெண்டாவது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு என்னன்னா, நம்ம மதன் ரவிச்சந்திரனை தெலுங்கரா சித்தரிச்சு நிறைய பேர் ட்விட்டர்ல பரப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கும் அவரோட அறிக்கையில பதில் கொடுத்தாரு அப்படிங்கறதுதான் உண்மை. என்ன சொன்னாருன்னா, எனக்கு நிறைய தெலுங்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆனா அந்த தெலுங்கு நண்பர்கள் யாரும் நான் தமிழன் சொல்லி ஏமாத்த மாட்டாங்க. நான் தமிழ்நாட்டுல பொழைக்க வந்திருக்கேன், ஆனா நான் தெலுங்கர் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லுவாங்க. எனக்கும் அதே போல வெளிப்படையா தன்மை தான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். நான் தெலுங்கு பேசுறேன்னா கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம, ஆமா நான் தெலுங்கு பேசுறவன் தானே, வாயை திறந்து சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே சாடி இருந்தாரு நம்ம மதன் ரவிச்சந்திரன். அது மட்டும் இல்லாம அவர் மேல அடுக்கடுக்கா பாலியல் குற்றச்சாட்டுகளும் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பாலியல் குற்றச்சாட்டுக்கு அவர் தடாபடியா பயங்கரமான ரிப்ளைஸையும் பயங்கரமான பதில் அறிக்கைகளும் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. அந்த பதில் அறிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு